ஆறு வருடத்திற்கு முன்பு நானும் மித்துவும் அன்பு விடுதியில் தங்கி கல்லூரி மூன்றாம் வருடம் தமிழ் பிரிவில் படித்து கொண்டிருந்தோம். என்னோட அத்தை மாமா மதுரையை ஒட்டிய ஒரு கிராமத்தில் வசித்தனர். அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது என நினைத்து சிறுவயதிலிருந்தே விடுதியில் மித்துவுடன் தங்கி படித்தேன். விடுமுறையின் போது நானும் மித்துவும் அத்தை மாமா வீட்டிற்கு செல்வோம். விடுமுறை முடிந்து வரும்போது எங்களை விடமாட்டேன் என அத்தை அடம்பிடிப்பார்கள். அவர்களை சமாதானப்படுத்திவிட்டு விடுதிக்கு திரும்புவோம். அன்று நான் கல்லூரி முடிந்து வந்து கொண்டிருந்தோம். ரேணு, நீ முன்னாடி போ, நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன் என்று சொன்னா மித்து. நான் விடுதிக்கு சென்று வெகு நேரம் ஆகியும் அவள் வரவில்லை. அவளுக்கு ஃபோன் செய்தால் ஸ்விட்ச் ஆஃப் என வந்தது. எங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருந்தது. எங்கள் வார்டன் மீரா அக்காவும் அவளை பக்கத்து தெரு வரை போய் தேடியும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியும் பார்த்தாங்க. அவள் வரலை. மணி 8 ஆகியது. பின்பு கொஞ்ச நேரம் கழித்து மணி 10 ஆகியது. அவள் வரவில்லை. எங்கள் விடுதியில் சிறுமிகள் அனைவரும் தூங்கிட்டாங்க. சரியாக 11:30 இருக்கும். அப்போது தான் வந்தால் மித்து. ஒரு காரின் கதவை திறந்து வெளியே வந்து உள்ளே ஒரு இளைஞனிடம் பேசிவிட்டு கையசைத்து உள்ளே வந்தாள். ஏய் மித்து, உனக்கு என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா என்றார் வார்டன். அக்கா, அதெல்லாம் ஒன்றுமில்லை, நீங்கள் பயப்படாதீங்க என்றால் மித்து. எவ்வளவு ஈஸியாக சொல்லிட்ட, மணி எத்தனைன்னு பார்த்தியா இல்லையா என்றால் ரேணு கோபமாக. அதான் ஒன்றும் ஆகலைல என்று மித்து கூறினார். அப்படின்னா ஏதோ விபரீதம் நடந்திருக்கு, என்னம்மா சேவை செஞ்சுட்டு வந்த என்றால் ரேணு. எனக்கு பசிக்குது, தூக்கம் வருது என பேச்சை மாற்றினா மித்து. இங்கே பாரு, நீ இவ்வளோ லேட்டாக வந்தா மோகன சுந்தரம் முதலாளிக்கிட்ட என்னால் பதில் சொல்ல முடியாது. அவர் முதியவர் ஆதலால் நிறைய கேள்விகளிலும் என்னால் பதில் சொல்ல முடியாது, திணறிடுவேன் என்றார் வருத்தமாக மீரா. சாரிக்கா, இனிமே நான் சீக்கிரமாக வந்துடுறேன் என்றவள் முகம் கழுவிவிட்டு சாப்பிட வந்தார். ரேணுவும் உடன் வந்தார். என்ன நடந்ததுன்னு சொல்லு ப்ளீஸ், உன்னை டிராப் செய்தவர் யார் என்றால் ரேணு ஆர்வமாக. உனக்கு காலையில் எல்லாத்தையும் சொல்றேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிறேனும், நான் ரெஸ்ட் எடுத்துக்கவா என்றாள் மித்து. ஓகே என அவளை செல்லமாக பேசினாள் மலையின் பின் ஒளிந்து கொண்டிருந்த கதிரவன் மீண்டல எழுந்தனர் இருவரும். எப்பவும் போல ரெடியாகி பிரேயருக்கு வந்து நின்றனர். அனைவரும் 6 மணிக்கு பிரேயர் முடிந்தவுடன் டீ சாப்பிட்டு கொண்டே அவரவர் வேலையை கவனிப்பர். இது அவர்களது தினசரி பட்டியல். பிறகு 7:30 மணிக்கு சாப்பிட வருவர். கிளம்பி அவரவர் ஸ்கூல் கல்லூரி என கிளம்புவர். மித்ரா விடுதிக்கு நேரம் கழித்து வந்ததற்கு மறுநாள் தேநீர் அருந்தும் சமயத்தில் ரேணுவும் மற்றவரும் மித்ராவை சுற்றி வளைத்து நடந்ததை கேட்டனர். அவள் கூற ஆரம்பித்தார். கோவிலுக்கு போயிட்டு நடந்து வரும்போது காடு இருக்கிற அந்த பகுதியில் யாரோ முணங்குற சத்தம் கேட்டது. உடனே நான் எட்டி பார்த்தேன். ஏ, உன்னால் இதுக்கு மேலே வேகமாக நடக்க முடியாதா என ஒரு தடியன் ஒரு சிறு பிள்ளையிடம் பேசினான். அந்த பிள்ளை அழுது கொண்டே சென்றது. அவன் அந்த பிள்ளையை இழுத்து கொண்டே சென்றான். அவன் கண்ணில் இருந்து மறைந்தவாறு நான் அவனை பின்தொடர்ந்தேன் என்றாள். ப்ளீஸ், என்னை விட்டு, என்னோட அம்மா கிட்ட போகணும் என்றாள் அந்த சிறு பிள்ளை. உன்னோட அம்மா கிட்டலாம் இனிமேல் போக முடியாது, சத்தம் போடாம வா, இல்லை அறுத்து விட்டுருவேன் என்றான் கத்தியை நீட்டியபடி. தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முயன்று அந்த பிள்ளையின் அழுகை முடியவில்லை. ஒரு வழியாக இடத்திற்கு வந்துவிட்டோம் என்றான் பெருமூச்சுடன் அவன். அங்கே ஒரு கிட்டங்கி, அதாவது குடோன் மாதிரி இருந்தது. அந்த சிறு பிள்ளையை உள்ளே இழுத்து சென்றான். பேச்சு சத்தம் அதிகமாக கேட்டது. கதவின் அருகே சென்று ஒரு ஓட்டை வழியாக உள்ளே நடப்பதை பார்த்தார். 4-5 தடியன்கள் 10 பெண்களுடன் இருந்தனர். டே, இவர் ரொம்ப படுத்திட்டாடா, இவளை இப்போவே ஏதாவது செய்யணுண்டா என்றான் ஒருவன். ஏய், பாஸுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா ஒன்று மட்டும் இல்லை, எல்லாரையும் கொன்றுவார் என்றான் இன்னொருவன். இவனுங்க சரியில்லை, பொண்ணுங்கள்லாம் கெட்டி வச்சுருக்கானுங்க, என்ன செய்வோன்னு யோசிச்சா. சில மணி நேரம் கழித்து ஒரு முடிவு செய்து அனைவரையும் காப்பாற்றுவதற்காக ஒரு கல்லை குடோனின் மேல் எரிந்தார். யாரோ இருக்கிறார்கள் போல என்றான் ஒருவன்.
கொஞ்ச நேரம் கழித்து அனைவரும் வெளியே வந்து விட்டனர். வெளியே வந்தவுடன் மித்து ஒளிந்து ஒளிந்து அந்த குடோனில் சென்று அடைந்தார். அங்கே அவர்கள் சிறுமிகள் அனைவரும் கெட்டிய நிலையில் இருந்தனர். அங்கே இருந்த பெண்களை விடுவித்து வெளியே வரச் செய்தார். அங்கே வந்த ஒருவன் பார்த்து மற்றவர்களை அழைக்க பெண்கள் ஓட தடியன்கள் துரத்தினர். ஒரு சிறுமி கீழே விழுந்ததை பார்த்தமித்து அவளை காப்பாற்ற ஓடி அவளை காப்பாற்றினார். மற்ற பெண்களை காப்பாற்ற முடிந்த அவளால் தன்னை காப்பாற்ற முடியவில்லை. பாதி தூரம் காடாக இருக்கும் என்பதால் மற்றவர்கள் அங்கங்கே ஒளிந்து கொண்டனர். அனைவரும் எங்கே ஒளிந்திருக்கின்றனர் என்பதை நோட் செய்துவிட்டு ஓட முயற்சி செய்தார் அந்த சிறுமியோடு. ஆனால் அவளும் மாட்டிக்கொண்டாள். அவர்கள் ஓடிய ஓட்டம் மெயின் ரோடு அருகே வந்தது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ என கத்தினாள் மித்து ரோட்டில். அந்த வழியாக வந்த கார் ஆட்டோ எதுவுமே நிற்கவில்லை. யாருமே உதவ முன்வரவில்லை. அடுத்ததாக ஒரு கார் வந்தது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்றால் தூரமாக சென்ற கார் திடீரென நின்றது. உள்ளிருந்து ஒரு இளைஞன் வெளியே வந்தான். சார் ப்ளீஸ் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்றால் மித்து சிரித்து கொண்டே அவள் அருகே வந்தான். அவன் மித்து கை கட்டப்பட்ட நிலையில் வாயை பொத்தி வைத்துமே இவள் கத்திவிட்டாள். ஓங்கி ஒரு அறை விழுந்தது மித்துவுக்கு அந்த ரவுடியின் கையால். கன்னத்தை பிடித்தபடியே நின்ற மித்து அருகே அந்த இளைஞன் வந்தான். விளக்கு மின்னி கொண்டிருக்க மித்துவின் முகம் பிரகாசமாக இருக்க அவளை பார்த்து கொண்டே, என்னண்ணே இப்படி செய்கிறீங்க, உங்களோட என்னையும் சேர்த்துக்கோங்க விளையாடுறதுக்கு என்றான் நக்கலாக அந்த இளைஞன். டேய் உன் வழியை பார்த்துட்டு போயிருந்தா என்றான் ஒருவன். அவன் எச்சரிக்கையை இளைஞன் பெரிதும் பொருட்படுத்தவில்லை. அவங்கள அனுப்பிடுங்க நாம் விளையாடுவோம் என்றான் அவன். இவன்கிட்ட என்னடா பேச்சு என அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான் அவர்களில் ஒருவன். ஓஹோ கதை அப்படி போகிறதா, சண்டை போடணுமா என்றான் அவன். அதுக்கு நான் பக்கா ரெடி என்றான் இளைஞன். மித்து விழிகள் விரிய பார்த்து கொண்டு நின்றிருந்தான். ஏய் நீ கத்தலைனா எங்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லை. என் மித்ரா அருகில் இருந்த ரவுடி மறுபடி அவளை அடித்த நிலையில் மித்ரா கீழே விழுந்தாள். இளைஞனுக்கு கோபம் வந்தது. உங்கள் வீரத்தை என்கிட்ட காட்டுங்கடா என அடிக்க ஆரம்பித்தான் அவன். அவன் அடித்த அடியில் இருவர் சுருண்டு படித்தே விட்டனர். மற்றவர்கள் ஓடினர். உடனே போலீஸ்க்கு ஃபோன் செய்து அவர்களை வரவழைத்து அந்த குடோனை காட்டினர். போலீஸ் அதிலிருந்து தங்களுக்கு தேவையான தகவல்களை சேகரித்து விட்டனர். அந்த சிறுமியையும் மித்துவையும் தானே அவர்களது இருப்பிடத்திற்கு அழைத்து செல்கிறேன் என போலீஸிடம் கூறிவிட்டு அவர்களை கூட்டிட்டு சென்றான். காரில் சிறுமியை முதலில் இருப்பிடம் சென்று இறக்கிவிட்டு, நீங்கள் எங்கே போகணும் மேடம் என்றான் மித்துவிடம். நான் அன்பு விடுதிக்கு போகணும் சார் என்றாள் அவள். விடுதியா என்று கேட்டான். ஆமாம் சார் என்றாள். உங்கள் அப்பா அம்மா என்று கேட்டான். இல்லை சார் யாருமே இல்லையா உங்களுக்கு என்றான் அவன். ஆமாம் சார் சிறு வயதிலிருந்து இந்த விடுதியில்தான் இருக்கேன் என்றாள் அவள். வேறு எதுவும் பேசவில்லை அவன். சிறிது நேரம் கழித்து இடம் வந்ததும் இறங்கினான். சார் நீங்கள் மிஸ்டர் என்னை யோசித்து கொண்டிருந்தால் மிஸ்டர் ரகு என்றான் சிரித்து கொண்டே. தேங்க்ஸ் மிஸ்டர் ரகு என்றாள் அவள். ஓகே பாய் என அவனும் காரை திருப்பினான். இதுதான் நடந்தது தாய்களா, வேறு எதுவும் நடக்கலை என்றாள் அவள். உங்களிடம் பேசி பேசி என்னுடைய டீ ஆறிவிட்டது என்றாள் மித்து. மித்துக்கா உனக்கு சூடா டீ வாங்கிட்டு வரேன் என்றால் ராஜி எனும் சிறுபிள்ளை. என்ன மித்து நீ மீறவே மாட்டீங்கிற, எனக்கு ஏதாவது ஆகியிருந்தா உன்னால் தாங்கவே முடியாது. ப்ளீஸ் தயவு செய்து இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்காத என்றால் ரேணு. அந்த ரகு சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் என்றால் ரெயின். இவ்வாறாக அவர்கள் பேசிக்கொண்டு நேரம் கழிந்தது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எழுந்து எப்பவும் போல கிளம்பினார்கள் அனைவரும். கோவிலுக்கு சென்றனர் வித்துவும் ரேணுவும். பிரச்சனையின் போது உதவி செய்த ரகு கையில் ஒரு குழந்தையுடன் இருந்தான் அவன். ஏய் அவர்தான் ரேணு எனக்கு உதவியவர் என்றாள் மித்து. ஹ
ஹலோ என்றாள் ரேணு அவனை பார்த்து. ஆனால் அவனும் முத்துவையே பார்த்து கொண்டிருந்தான். ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க என்று கேட்டான். ஹலோ சார், நான் உங்களை கூப்பிட்டேன் என்றாள் ரேணு. அப்படியா, சாரி நான் கவனிக்கலை என்றான் அவன். அம்மா நீங்கள் என்று கேட்டான் அவன். நான் இவளோட ஃப்ரெண்டு ரேணு. அண்ணா நல்ல வேலை, சரியான நேரத்திற்கு இவளை காப்பாற்றிட்டீங்க. இவள் ஏதாவது நல்லது செய்கிறேன்னு இதிலையாவது மாட்டிக்குவா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா என்றாள் ரேணு. இட்ஸ் ஓகே ரேணு, அண்ணா இருக்க கவலை எதுக்கு என்றான் உரிமையாக அவன். ரேணு மனம் நெகிழ்ந்து போனாள். ஆமாம், இந்த பொண்ணு என்று கேட்டாள் முத்து. இவளோட அப்பா அவங்க அம்மாவையும் இவளையும் விட்டுட்டு போயிட்டாரு, அதனால தான் உதவி செய்கிறேன். இப்படி தூக்கி வச்சு உதவி செய்கிறீங்களா என்றால் கேலியாக ரேணு. ஹே நீ கேடியான தங்கையா இருக்கியே என்றான் அவன். இவளையும் இவளோட அம்மாவையும் என்னோட விடுதியில் சேர்த்துருக்கேன். இந்த பொண்ணு வெளியே வரணும்னு அவங்க அம்மா கிட்ட அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தா, அதான் கூட்டிகிட்டு வந்தேன் என்றான் அவன். எவ்வளோ பிரியமான உங்களுக்கு என்றால் சீண்டலாக ரேணு. இருவரும் வழக்காடுவதையும் அவனது நல்ல குணத்தை ரசித்துக் கொண்டான் மித்து. அதை கவனித்தவனாய் மித்து அருகில் வந்து, நான் கேட்டதற்கு நீங்கள் பதில் கூறவில்லையே என்றான். நீங்கள் இருவரும் பேசி முடியுங்கள், நான் காத்திருக்கிறேன் என்றாள் மித்து. எதற்காக இவள் இப்படி சொன்னாள் என்று அவளுக்கே புரியவில்லை. நீங்கள் எனக்காக காத்திருக்க வேண்டாம், நான் உங்களுக்காக காத்திருப்பேன் என்றான் சட்டென்று. அனைவரும் ஒரு நிமிடம் அதிர்ச்சியுடன் பார்த்தனர். என்ன சொல்கிறீங்க என்றாள். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று சட்டென்று கேட்டுவிட்டான். என்ன என்று தடுமாறினாள் மித்து. அண்ணா சூப்பராக ப்ரப்போஸ் பண்ணுறீங்க என்றாள் ரேணு. சும்மா இரு ரேணு என்றால் சீரியஸாக மித்து. என்னை மன்னிச்சுடுங்க, என்னால் முடியாது. எனக்கு நிறைய ஆசை லட்சியம் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் நிறைவேறணும் அதுதான் என்றாள் அவள். அப்படியா, என்ன லட்சியம்? என்னால் முடிந்தவரை உதவுகிறேனே என்றான் அவன். எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை என்றாள் அவள். அப்படியா, அன்று மட்டும் தேவைப்பட்டதோ என்றாள் அவன். அது வந்து பிரச்சனையில் இருந்தேன் என்றாள் அவள். எனக்கு நிறைய சம்பாதிக்கணும், நானாக ஒரு விடுதி அமைத்து அதற்கான செலவை எல்லாம் நானே ஏற்றுக்கொண்டு கடைசி வரை அதை நல்லபடியாக நடத்தணும், அதுதான் என் லட்சியம். ப்ளீஸ் என்னை தொந்தரவு செய்யாதீங்க என தலை குனிந்தபடி பார்த்தார். ரேணு கண்டுபிடித்து விட்டால் மித்துவுக்கு ரகுவை பிடித்து விட்டது என்று. அவள் பேச ஆரம்பித்த போது, வா போகலாம் என ரேணுவின் கையை இழுத்து கொண்டு கருவறை நோக்கி நடந்தாள். ரகுவிற்கு ஏமாற்றமாகிவிட்டது. சாமி கும்பிட்டு விட்டு மித்துவை விட்டு மெதுவாக விலகி ரேணு ஓடி வந்தாள் ரகுவை நோக்கி. கவலைப்படாதீங்கண்ணா, இதுதான் மித்துவோட நம்பர் என ஒரு நம்பரை காட்டிவிட்டு அவனோட நம்பரை வாங்கி செல்ஃபோனில் பதிவு செய்தாள் ரேணு. என்ன அவள் பெயர் மித்துவா? வா, அழகான பெயராயிருக்கே என்றான் அவன். பழையபடி கடவுளை வழிபட்டு விட்டு திரும்பும்போது ரகு இல்லை. அவளுக்கு வருத்தமாகவே இருந்தது. கொஞ்ச நேரம் கோவிலில் இருந்துவிட்டு வெளியே வந்தனர். ரகு நின்றிருந்தான். அவன் கையில் அந்த பொண்ணு இல்லை, அதற்கு பதிலாக வயதான பெண்மணியும் அவருடன் ஒரு இளைஞனும் இருந்தனர். அந்த பெண்மணியை பார்த்து, அம்மா நான் சொன்னேன்ல அந்த பெண் என்றான் ரகு. ரேணுவும் மித்துவும் அவன் அருகில் வர இருவரையும் அறிமுகம் செய்து வைத்துவிட்டு, இவர்கள்தான் என் அம்மா, இவன் என் தம்பி திலீப் என்றான் அவன். ஏம்மா உனக்கு என்னோட பையனை பிடிக்கலையா என்று கேட்டார் ரகுவின் அம்மா மரகதம். அப்படி இல்லைம்மா, வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் யாருமே படக்கூடாதுன்னு ஒரு லட்சியமாக இருக்கேன், அதுக்குத்தான் என அமைதியாக பேசியவர் ரகுவை பார்த்து முறைத்தார். சிறுபிள்ளவை போல் அம்மாவிடம் கூறிவிட்டானே என மனதினுள் வருந்தினார். நான் சிறு வயதில் இருந்து பழகி அத்தை மாமா வார்டன் அக்கா கிட்ட பேசிட்டு சொல்கிறேனே என்றால் முத்து. சரிம்மா தாராளமாக சொல்லு, அதற்கு முன்னாடி நாங்கள் யாருமே தெரிஞ்சுக்கோ என்றார் மரகதம் இருப்பதலியாக. என்னோட கணவர் பெயர் ராஜதுரை, என்னுடைய இரு மகன்களுமே ராஜதுரை அண்ட் சன்ஸ்க்கு உரிய முதலாளிங்க.
அவங்க அப்பா எங்களை விட்டுட்டு போய் 2 வருஷம் ஆச்சு என்றார் கண் கலங்கியபடி மரகதம். அந்த கம்பெனியின் கிளைகள் பெங்களூர், சென்னை, மதுரை ஆகிய இடங்களில் செயல்பட்டு வருகிறது. எனக்கும் அவர்களைத் தவிர வேறு யாருமே இல்லை. எங்களுக்கு விடுதிகளும் ஒரு ஹாஸ்பிட்டலும் கூட இருக்குது. இதுதான் எங்கள் குடும்ப விவரம் என்று முடித்தார் மரகதம். என்னோடய பையனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம்னு ஒன்று பண்ணால் உன்னைத்தான் பண்ணிக்குவேன்னு சொல்கிறான். நீ நினைக்கிறது சரிதான். உனக்காக நாங்களும் ரகுவும் காத்துக்கிட்டு இருப்போம் என்றார் மரகதம். திலீப் ரேணுவை பார்த்து கண் சிமிட்டினான். என்ன திமிரு இவனுக்கு என மனதில் நினைத்த ரேணு, அண்ணா நாங்கள் பேசிட்டு நாளைக்கே சொல்கிறோம் என்றாள் ரேணு. அவள் அண்ணா என்றவுடன் திலீப்பின் முகம் வெளுத்து போனது. ஆனால் ரகு, தேங்க்ஸ் என் அருமை தங்கையே என்றான். நாங்கள் கிளம்புகிறோம் என கூறிவிட்டு அனைவரும் அங்கிருந்து நகர்ந்தனர். வார்டன் கிட்டவும் ஃபோனில் அத்தை மாமா கிட்டவும் விஷயத்தை சொன்னாள் ரேணு. அனைவரும் அந்த குடும்பத்தை பற்றி விசாரித்தனர். என்ன பதில் என ஃபோனில் கேட்டான் ரேணுவிடம் ரகு. அண்ணா அவங்க டைம் வேணும்னு சொல்கிறாங்க என்றாள். சரிம்மா, மித்துக்காக நான் காத்திருக்கேன் என்று கூறிவிட்டு ஃபோனை துண்டித்தான். ஒரு வாரத்தில் முடிவெடுத்தனர். அனைவரும் ரகுவின் குடும்பத்தை பற்றி எந்தவித எதிர்மறையான பதில்கள் வரவே இல்லை என அத்தை மாமா வார்டன் அவர்கள் கூறினார்கள். எனவே மித்துவிற்கு ஏற்ற மணவாளன் ரகுதான் என்றனர். அவளுக்கும் சந்தோஷமாக தான் இருந்தது. அவள் அதை வெளிக்காட்டவில்லை. ஆனால் ரேணு அதனை ரகு முன்பே வெளிக்கொண்டு வந்துவிட்டாள். அன்றொரு நாள் யாரோ ஒருவரை பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்தான் ரகு. ரத்தம் செலுத்த வேண்டும் என்றனர். உதவி செய்ய வந்தவனை ரேணு பார்க்க நேரிட்டது. இதுதான் சரியான சமயம் என நினைத்து மித்துவிற்கு ஃபோன் செய்து ரகுவிற்கு விபத்து நேர்ந்தது என கூறி ஹாஸ்பிட்டலுக்கு வரச் செய்தார். ரகு அவனை மறந்து ஆழ்ந்த நித்திரையில் இருந்தான். அப்போது அவன் மேல் ரெட் கலர் சாயத்தை ஊற்றினாள் அவள். மறுநொடியே மித்து வந்தாள். மித்து வருவதை பார்த்த ரேணு ஓடி ஒளிந்து கொண்டாள். ரகு என்னாச்சு என அவள் பதறிப்போய் அவன் அருகே வந்து உட்கார்ந்து அழ ஆரம்பித்தாள். போய் டாக்டரை அழைத்து வரும்போது அவன் எழுந்து நின்றான் அந்த சாயத்துடன். டாக்டர், இவருக்கு விபத்து எப்படி நடந்தது என கூறுங்கள் என கேட்டாள். அவன் நின்றதை கண்டு அவளையும் மீறி வந்த அன்பில் அவனை கட்டி கொண்டாள். உள்ளிருந்து வந்தாள் ரேணு. மித்து, எனக்கு அப்போவே தெரியும் உனக்கு ரகு அண்ணாவை பிடிச்சிருக்குன்னு என்றாள் ரேணு. அவள் கண்கள் சிவந்தபடி கண்ணீர் ஓடிய தடம் வந்து நிற்க அதனை பார்த்த ரகுவின் மனம் இலகியது. அவளது உச்சி வகிட்டில் உத்தமிட்டான் அவன். இருவரையும் வெளியே அழைத்து சென்றாள் ரேணு. மித்து, உனக்கு என்மேல் இவ்வளவு காதலா? இதையேன் மறைத்தாய் என்றான் ரகு. பதில் கூறாமல் நின்றாள் அவள் அவனை பார்த்தபடியே. இருவரும் காதல் என்ற நேசத்தில் கரைந்தனர். கடல் அலை ஓயாது என்பார்களே, அதுபோல இவர்களது காதல் அலை ஓயாமல் என்றும் பெருகி கொண்டிருந்தது. உன் சொல் ஒன்றே போதும், உன் சொல் ஒன்றே போதும், உன்னை என்னிடத்தில் நிறுத்தும், உன்னை என்னிடத்தில் நிறுத்தும், உன் அன்பு ஒன்றே போதும், உன் அன்பு ஒன்றே போதும், உன்னை உன்னை விட்டு நீங்காமல் காக்கும், உன்னை விட்டு நீங்காமல் காக்கும், உன் காதல் ஒன்றே போதும், உன் காதல் ஒன்றே போதும், அது என் உயிருள்ளவரை மறக்காது, அது என் உயிருள்ளவரை மறக்காது என அவனுள் கவிதையை உதிர்த்து கொண்டே இருந்தது.